ஹாய் உஷா. ஹாய், இன்னைக்கு இதுதான் எங்க நாத்தனார் உஷா. இவங்க வந்து இன்னைக்கு பாலக் சப்பாத்தி பண்ணுறது உங்களுக்கு காட்டுறோம். சரியா, இப்போ இதுக்கு என்னென்ன இது பிசைஞ்சு வச்சுருக்கோம் ஆல்ரெடி. நாங்கள் இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். கோதுமை மாவு, இது வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு ஆகிற மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் ஒரு 10 சப்பாத்தி வரும்ல, அவ்வளோ போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. இதில் கோதுமை மாவு போட்டிருக்கோம், பாலக்கை கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி, இங்கே காட்டுறேன், மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தனியா, கொத்தமல்லி, ஜீரகப்பொடி. கொத்தமல்லியும் தனியாவும் பாதி பாதி எடுத்துட்டு கொஞ்சம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை தனித்தனியாக இருந்தால் தனித்தனியாக போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் தனியா ஜீரகப்பொடி, தனியா ஜீரகப்பொடி. இது வந்து சாட் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகா பொடி. காரம் உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா வந்து அரைச்சி போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். உப்பு, தனியா ஜீரகப்பொடி, அப்புறம் சாட் மசாலா பொடி, மிளகா பொடி, அப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து பாலக்கை வந்து நல்லா கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்புறம் கோதுமை மாவு போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து அப்புறம் பச்சை மிளகா வந்து அரைச்சி போட்டிருக்கேன். சிக்கனை கட் பண்ணி ஒன்றா கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒன்றா அரைச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெயும் போட்டு நல்லா பாருங்க, இப்படி ஒரு சாஃப்டாக பார்த்தோன்னா தெரியும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 ஹவர் ஊற வைங்க. பாலக்கில் தண்ணி விடுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டே கெட்டியாக பிசைஞ்சு விட்டுனா அப்புறம் பண்ணும்போது இந்த மாதிரி லூஸ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ வந்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். சப்பாத்தி பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் மாவு எடுத்துட்டு கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க, ரொம்ப மெலிசா வேண்டாம். டோன்ட் பாதர் அபவுட் ஷேப். இப்போ வந்து அதை வந்து இங்கே பண்ணுறது காட்டுறான். எண்ணெயோ நெய்யோ அப்புறம் பட்டர், அது உங்கள் உங்கள் இஷ்டம், எது வேணால் போட்டுக்கோங்க. நீங்களும் பண்ணி பார்த்துட்டும் அப்புறம் உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு எழுதுங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோலாம் அனுப்புவோம் உங்களுக்கு. எங்கள் நாத்தனார் பாம்பேலேருந்து வந்திருக்கா. பாம்பே டிஷ் எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணுறோம் நாங்கள். இப்போ வந்து உங்களுக்கு பாலக் சப்பாத்தி, பாலக் பரோட்டா சொல்லலாம், சப்பாத்தி எது வேணால் சொல்லிக்கோங்க. ரெடி ஆகிடுது. இதை வந்து பண்ணி பாருங்கோ. இது கூட தயிர் பச்சடி, ஊறுகாய், தொக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். இதிலே இல்லை ஒன்றுமே வேண்டானாலும் அப்படியேவும் சாப்பிட்லாம். எல்லாமே இருக்குது இதில், காரம் இது எல்லாம் இருக்குது. இங்கே பண்ணி பாருங்க உஷா. தேங்க்யூ உஷா, பாய். தேங்க்யூ ஃப்ரம் சுபா மோகன்,